कन्वेक्शन सेम ऑलरेडी பார்த்துட்டோம் கன்வெக்ஷன்னா பல்க் பல்க் ஃப்ளூயிட் மோஷன் which means heat transfer due to motion of the fluid particle over any surface idada vandu convection appdin solluvom okay ipa for or example ku or plate na eduthukuren or rectangular plate irukku okay இதுக்கு மேல ஒரு ஃப்ளூயிட் ஏதோ ஒன்னு ஃப்ளோ ஆகுது. எக்ஸாம்பிள் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். ஓகே. வாட்டர் வந்து இது இந்த பிளேட் மேல ஃப்ளோ ஆகுது. இந்த பிளேட்டோட டெம்பரேச்சர் வந்து ஹையரா இருக்கு, வாட்டரோடது கம்மியா இருக்கு. ஓகே. When a fluid is flowing over a surface the fluid layer which is in contact ipa indha mari or plate edho or surface irukku plate na eduthukuren indha plate la or fluid flow aayit irukkum bodhu indha plate ku mela or chinna layer vande touch contact la irukuma water oda which means water oda or chinna layer indha plate oda contact la irukuma okay the fluid layer which is in contact over the surface will stick to the surface okay ipa inda chinna layer enna aguna inda plate oda ottirum which means plate oda full ave combine aagum for example ஏதோ ஒரு மெட்டல் எடுத்துட்டு மெட்டல் பிளேட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாட்டர் ஊத்திட்டு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஈரமா இருக்கிறது தெரியும் ஓகே சோ சம் ஃப்ளூயிட் லேயர் என்ன ஆயிருக்கும் இந்த பிளேட்டோட ஸ்டிக் ஆயிரும் சர்ஃபேஸ் வில் ஸ்டிக் டு த சர்ஃபேஸ் எதனால நடக்குது பிகாஸ் ஆஃப் அதசிவ் ஃபோர்ஸ் அதசிவ் ஃபோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இந்த ரெண்டு காரணங்கள்னால இந்த ஃப்ளூயிட் ஒரு செர்டைன் லேயர் ஆஃப் தின் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் ஸ்டிக் டு த பிளேட் புரியுதா சோ அதசிவ் ஃபோர்ஸ்னா என்ன அட்ராக்ஷன் பிட்வீன் தி டு டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃபரண்ட் மாலிக்யூல்ஸ் இதுதான் வந்து அதசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க ஒரு பீக்கர் ஃபுல்லா வாட்டர் ஏதோ ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க வாட்டர்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த வாட்டரும் கிளாஸும் வந்து வேற வேற மெட்டீரியல் தானே இப்போ இந்த வாட்டர் என்ன இருக்கும்னா இந்த கிளாஸோட சம் அட்ராக்ஷன்ல இருக்கும் அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அதசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப இந்த வாட்டர் மாலிகுலுக்குள்ளேயே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு இந்த ஒரு லேயர்ல இருக்க மாலிகுல் அடுத்த உள்ள லேயர்ல உள்ள மாலிகுல பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும் ஓகே இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஹெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் இந்த மாதிரி சேம் மாலிகுல்ஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ கோஹெசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸோட உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிய அதசிவ் ஃபோர்ஸ் ஆர் அதசன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்ல போனா இந்த க்ளூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விச் மீன்ஸ் கம்மு ஃபெவிகால் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அதசிவ் எதனால ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டீரியல் ஸ்டிக் பண்ணுது ஓகே ஸோ இந்த சர்ஃபேஸ்ல வந்து எதனால வந்து ஒரு சின்ன லேயர் வந்து ஸ்டிக் ஆகுது
ड्यू टू अदर्सी फोर्स अदर्सी फोर्स ना एना இது வந்து வேற மெட்டீரியல் இது ஒரு வேற மெட்டீரியல் இந்த என்ன பண்ணோம் ரெண்டுமே அட்ராக்ட் பண்ண பாக்கோம் ஓகே இது பிளேட் இது ஒரு சாலிட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பார்த்தா ஒரு ஃப்ளூயிட் ஓகே வாட்டர் எடுத்துக்கோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர் என்ன பண்ணோம்னா இதோட ஒட்டி இருக்கும் இது வந்து அதசிவ் ஃபோர்ஸ் ஒரு ரீசன் அதசிவ் ஃபோர்ஸ் செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஓகே இப்போ இந்த பிளேட்டை எப்படி நான் டிரா பண்ணிருக்கேன் சிம்பிளா இந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன் ஸ்ட்ரைட் லைனா ஓகே ஆனா மைக்ரோஸ்கோபிக் வியூல பாக்கும்போது இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனா நீங்க தொட்டு பார்த்தாலும் அது வந்து பிளைனா இருக்க மாதிரி தான் தெரியும் ஓகே இது ரொம்ப ரொம்ப மைக்ரான் லெவல்ல மைக்ரோமீட்டர் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரஃப்னஸ் இருக்கும் இதான் வந்து ரஃப்னஸ் சொல்லுவோம் விச் மீன்ஸ் வேரியேஷன் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஓகே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால இந்த இது மேல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ்னா என்ன ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்குமா நான் மாலிகுல் லெவல்ல சொல்றேன் ஆட்டம் லெவல்ல ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த சின்னதா இருக்க மாலிகுல் என்ன ஆயிருந்தா இது இந்த கேப்புக்கு இடையில போய் மாட்டிக்கும் ஓகே இந்த ரஃப்னஸ்னால அதுல போய் சீட் ஆயிரும் ஸோ ஒரு சின்ன லேயர் என்ன ஆயிருக்கும் இந்த பிளேட்டோட ஸ்டிக் ஆயிருக்கும் இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதா எல்லாருக்கும் ஓகே சார் ஓகே இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கிங் ஆயிருக்க லேயர் என்ன சொல்றாங்கன்னா சாரி இந்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படி சொல்வாங்க பாருங்க தின் ஸ்டிக்கிங் ஃப்ளூயிட் லேயர் சாரி வில் அட்டைன் சேம் வெலாசிட்டி ஓகே சேம் வெலாசிட்டி ஆஸ் த டாப் சர்ஃபேஸ் இப்ப ஒரு லேயர் வந்து ஒரு ஃப்ளூயிட் லேயர் வந்து சர்ஃபேஸ் விச் மீன்ஸ் பிளேட்டோட சர்ஃபேஸ்ல ஸ்டிக் ஆயிருக்குமா இந்த லேயரோட வெலாசிட்டியை செக் பண்ணீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் என்ன வெலாசிட்டியில இந்த பிளேட் என்ன வெலாசிட்டியில இருக்கோ அதே வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும் ஒருவேளை இந்த பிளேட்டை நான் ஸ்டேஷனரி பண்ணிடுறேன் ஓகே மூவ் எதுவுமே பண்ணல அது கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டிக்கா இருக்க ஒரு லேயர் என்ன வெலாசிட்டியில இருக்கும் ஸ்டிக்கிங் லேயரோட வெலாசிட்டி வேல்யூ ஜீரோவா இருக்கும் எதனால இது ரெண்டுமே கம்பைன் ஆயிருச்சு டியூ டு அதசிவ் ஃபோர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோ ஸ்லிப் கண்டிஷன் சொல்லுவாங்க ஸ்லிப் ஆகல இப்ப ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா என்ன மீனிங் அந்த இடத்த விட்டு நம்ம நவந்து போயிட்டோம் கால் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன மீனிங் அந்த இடத்துல இருந்து நான் காலை வந்து வலிக்கி விட்டுருச்சு அப்ப நோ ஸ்லிப்னா என்ன மீனிங் சாரி நோ ஸ்லிப் அந்த இடத்த விட்டு அந்த பார்ட்டிகல் வந்து போக மாட்டேங்குது அதே இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு புரியுதா அப்ப இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்க நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நோ ஸ்லிப் கண்டிஷன் இதுல ஏதாவது டவுட் இருக்கா புரிஞ்சா ஏதாவது ஓகே நெக்ஸ்ட் போலாமா ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்டுருங்க ஏன்னா முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் சார் ஒரு தடவை சொல்லுங்க சார் நோ ஸ்லிப் கண்டிஷன் ஓகே இப்ப ஒரு பிளேட் இருக்கு அது மேல ஏதோ ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அசூம் பண்ணிக்கிறேன் கன்வெக்ஷனா அதானே ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ஃப்ளூயிடோட மூவ்மெண்ட் இருக்கும் பல்கான மூவ்மெண்ட் இருக்கும் அப்படி நடக்கிறதுனால அதை கன்வெக்ஷன் சொல்லுவோம் இப்போ இந்த பிளேட் மேலே வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த பிளேட்டோட ஸ்டிக் ஆயிரும் எதனால அப்படின்னா அதசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் ஃப்ளூயிட் லேயர் அண்டு பிளேட் அண்டு சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஆன் த பிளேட் இந்த ரெண்டு கண்டிஷன்னால ஒரு லேயர் என்ன பண்ணிடும் அந்த பிளேட்லயே உட்காந்துரும் ஒரு லேயர் ஒரு சின்ன லேயர் தின் லேயர் ஓகே இந்த தின் ஸ்டிக்கிங் ஃப்ளோ ஸ்டிக்கிங் லேயரை வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் என்ன வெலாசிட்டியில் இருக்கோ அதே அளவுக்கு வெலாசிட்டியில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேட் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல மூவிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கீழே இருக்க பார்ட்டிக்கிள் அதாவது ஸ்டிக்காக இருக்க பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா சேம் 5 மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கும்
கரெக்டா. இப்ப வண்டி வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிட்டு இருக்குனா அது வண்டி மேல உட்கார்ந்திருக்க ஆள் என்ன எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க? சேம் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தானே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இத வெஹிக்கிள் அசூம் பண்ணிக்கங்க, இது மேல உட்கார்ந்திருக்க பர்சன் அசூம் பண்ணிட்டு இந்த பிளேட் என்ன வெலாசிட்டில இருக்கோ அதே வெலாசிட்டில தான் இந்த ஃப்ளூயிட் லேயர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எங்கேயுமே மூவ் ஆகாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மேல இருக்க டேர்ம் வந்து அப்படியே தான் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஃப்ளூயிட் லேயர் அப்படியே தான் இருக்கும், மூவே ஆகாது, அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்லிப் ஆகி அது போகல வேற இடத்துக்கு, அதே இடத்துல தான் உட்காந்துருக்கு, அந்த கண்டிஷனை நோ ஸ்லிப் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இப்ப சேம் the contacting surface ore nimsha okay the contacting surface of the sticking fluid layer will attain same temperature as that of the surface. Same condition பாருங்க, பிளேட் இருக்கு, பிளேட்டோட டெம்பரேச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ் அசூம் பண்ணிக்கிறேன். மேல ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது, இந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் அசூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 30 டிகிரி செல்சியஸ்ல ஒரு ஃப்ளூயிட் வந்து என்ட்ரி ஆகுது. இப்போ என்ட்ரி ஆனிச்சுன்னா என்ன மீனிங், ஒரு சின்ன ஃப்ளூயிட் லேயர் என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன், பிளேட்டோட ஸ்டிக் ஆயிருக்கும் டியூ டு அதசிவ் அண்ட் சர்ஃபேஸ் ரஃப்னஸ். இப்போ இந்த கான்டாக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டிக்கிங் ஃப்ளூயிட் லேயர்னா என்னது, இந்த ஃப்ளூயிட் லேயர் வந்து எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்கு, இந்த அளவுக்கு தானே கான்டாக்டில் இருக்கு இந்த பிளேட்டோட. இந்த லேயர் எவ்வளோ டெம்பரேச்சர்ல இருக்கும்னா வில் அட்டைன் டெம்பரேச்சர் ஆஸ் தட் ஆஃப் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதே டெம்பரேச்சர் இந்த ஃப்ளூயிட் லேயருக்கும் வந்துடும். கொஞ்சம் பெருசா டிரா பண்றேன் பாருங்க, இதுதான் ஃப்ளூயிடு, சாரி பிளேட்டு. இந்த பிளேட்ல ஒரு சின்ன தின் லேயர் ஆஃப் ஃப்ளூயிட் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகி நிற்குது. ஓகே, இப்போ இந்த அட்டாச் ஆகி நிற்கிறதுனால 30 டிகிரி செல்சியஸ் இருந்த டெம்பரேச்சர் இருந்த ஃப்ளூயிடு 100 டிகிரி செல்சியஸாக மாறிடும். எதனால, இந்த பிளேட்டோட கான்டாக்டில் இருக்கிறதுனால. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, த காண்டாக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டிக்கிங் ஃப்ளூயிட் லேயர் வில் அட்டைன் டெம்பரேச்சர் ஆஸ் தட் ஆஃப் சர்ஃபேஸ். இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு நோ டெம்பரேச்சர் ஜம்ப் கண்டிஷன். எந்த ஒரு டெம்பரேச்சரும் ஜம்ப் ஆகல, விச் மீன்ஸ் டெம்பரேச்சர்ல எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. சர்ஃபேஸ் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கோ அதே டெம்பரேச்சர்ல தான் அந்த ஃப்ளூயிட் லேயர் இருக்கு. இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோ டெம்பரேச்சர் ஜம்ப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு கண்டிஷன், நோ ஸ்லிப் பார்த்துருக்கோம், அதே மாதிரி நோ டெம்பரேச்சர் ஜம்ப் கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறாங்க. கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட், கன்வெக்ஷன்ல எப்படிலாம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அனலைஸ் பண்றாங்க, இது எதை பொறுத்தெல்லாம் வேதி ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, அப்படி அனலைஸ் பண்றப்ப இந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் ஸ்ட்ராங்லி டிபெண்ட் ஆன். ஓகே, சம் எக்ஸ்பீரியன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு செர்டைன் கான்செப்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. எதை பொறுத்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கன்வெக்ஷன்ல யூஸ் பண்ற ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, தேர்டு ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டி. ஃப்ளோ ப்ராப்பர்ட்டின்னா ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி, அதை தான் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்.
okay fluid property means viscosity density thermal conductivity specific heat indha mari poite irukum indha porthala vary aagudhu flow property na velocity acceleration andha mari flow nadakkrappo ulla properties next geometry property na size area volume length adala okay idha oru chinna example mooliyama solran paarenga oru hot ana iron box eduthukringa okay அயன் பாக்ஸ் மாட்டிட்டு நல்லா சுவிட்ச் போட்டுட்டு நல்லா ஹீட் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டில் ஏர்ல வைக்கிறீங்க ஸ்டில் ஏர்னா அப்படியே வைக்கிறீங்க என்விரான்மென்ட்ல ஓகே அப்படியே வைக்கும்போது அது சூடா தான இருக்கும் தொட்டு பார்த்தா சுடும் சோ கொஞ்ச நேரம் வச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு பாக்குறீங்க ஆஃப்டர் 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பாக்குறீங்க சூடு குறஞ்சிடுச்சு உள்ள இருக்க ஹீட் வந்து என்விரான்மென்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஓகே இப்போ அதே திரும்பியும் அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிட்டு அதே டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணிட்டு ஃபேன் ஆன் பண்ணிட்டு ஃபேனை கீழே வைக்கிறீங்க ஓகே இப்போ கம்மியான டைம் எடுக்குமா அதிகமான டைம் எடுக்குமா ஜெனரலா யோசிங்க கம்மியான டைம் எடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த ஏருக்கு பதிலாக அதே மாதிரி திரும்பி அயன் பாக்ஸ் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஏருக்கு பதிலாக வாட்டரை யூஸ் பண்றீங்க ஓகே வாட்டரை யூஸ் பண்ணி கூல் பண்றீங்க அப்ப எவ்வளவு நேரத்துல இன்னும் கம்மியா ஆகுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்குமா கூல் ஆக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் 5 நிமிஷத்துல கூலிங் ஆயிரும் சோ இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் எல்லாமே வந்து கன்வெக்டிவ் தானே கியூ கன்வெக்ஷன் தானே எதனால ஒரு ஹாட் அயன் பாக்ஸ் ஒரு சர்ஃபேஸ்க்கும் இந்த மாதிரி ஸ்டில் ஏர்னா என்ன ஒரு ஃப்ளூயிடு அதே மாதிரி இங்க ஃபேன் ஆன் பண்ணினாலும் ஏர் தான் வரும் வாட்டர் ஒரு ஃப்ளூயிட் இந்த ஃப்ளூயிட்லாம் என்ன பண்ணுது ஒரு பல்கான மூவ்மெண்ட்னால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போகுது அதனால இதை கியூ கன்வெக்ஷன் சொல்லிடலாம் ஓகே அப்ப ஏன்னா சம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்து வேரி ஆகுது அந்த இந்த வேரியேஷனை தான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா இந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஒரு டேர்மை பொறுத்து வேரி ஆகுது செகண்ட் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வேரி ஆகுது ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வேரி ஆகுது ஓகே ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டினா உள்ள டென்சிட்டி இப்போ யாரோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி 1.03 என்னவோ இருக்கும் யாரோட டென்சிட்டி வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ 1000 ஓகே ஏரோடது இது வாட்டரோடது ஸோ 1000 டைம் கிட்டத்தட்ட வேரியேஷன் இருக்கா அப்போ இந்த டைம்லையும் வேரியேஷன் இருக்கும் ஓகே ஸோ அப்போ டென்சிட்டி இந்த மாதிரி தெர்மல் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடோட அந்த ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து வேரி ஆகுது செகண்ட் ஒன் ஃப்ளோவோட ப்ராப்பர்ட்டி வெலாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு சீக்கிரமாக கூல் ஆயிரும் வெலாசிட்டி கம்மியாயிருச்சுன்னா லேட் ஆகும் கூல் ஆக செகண்ட் தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி சாரி ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டினா பெரிய சைஸா இருக்கும் ஒருவேளை இப்ப பெரிய சைஸா இருக்குன்னா இதுல இருந்து ஹீட் வெளியேற ரொம்ப நேரம் ஆகுமா பாத்தீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க லார்ஜஸ்ட் சைஸ் அப்படின்னா இதுல இருக்கிற ஹீட் வந்து அதிகமா இருக்கும் ஓகே அப்ப இது வெளியில போறதுக்கான டைமும் அதிகமா இருக்கும் இப்ப இதே இது சின்ன சைஸ்ல இருக்கு ஓகே அப்ப இந்த சின்ன சைஸ்ல இருந்து ஹீட் வெளியில போறதுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும் ஏன்னா இதுல இருக்க ஹீட்டே கம்மியான ஹீட்டா தான் இருக்கும் ஓகே அப்ப ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படிங்கிறது சைஸை பொறுத்து வேரியேஷன் இருக்கா ஸோ இந்த மாதிரி காமனா டிஃபைன் பண்ணிட்டு பக்கிங்ஹாம் பை தியரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருக்கு அந்த மெத்தடை நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட சாரி மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் எல்லாம் வச்சு சால்வ் பண்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வெரி டஃப் ஆர் டிஃபிகல்ட் டு சால்வ் ஓகே இது இந்த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு அசம்ஷன் எடுத்துட்டு சால்வ் பண்ணி பாக்குறாங்க ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கு இருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்லயே இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சாரி கியூ கன்வெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதாவது கரெக்டான ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து அவங்களால டெரிவ் பண்ண முடியல ஓகேவா ஸோ இதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா
நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எடுத்துட்டு அதுல ஒரு அசம்ஷன் கொடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. Okay, in the Newton law of cooling body, Q of convection is equal to H S into T S minus T into D. இது தான் வந்து convection heat transfer rate அப்படின்னு சொல்லி definition கொடுத்துட்டாங்க Newton's law of cooling ல இருந்து எடுத்து. சார் அதோட மீனிங் என்னங்க சார் Newton's law of cooling definition? ஒன்னும் இல்ல, இதுதான் heat transfer rate of convection is the directly proportional to surface area. ஆல்ரெடி ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் எழுதிருப்பீங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்கும். அப்போ நான் ஈக்குவல் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஹச் கொண்டு வரேன். இப்போ இந்த ஹச்சை தான் அடுத்து நான் டிஃபைன் பண்ண போறேன். ஓகே, சேம் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். இப்போ இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. Q is equal to H into surface area into TS minus T infinity. இதான Q, Newton's law of cooling. இப்ப சேம் ஆல்ரெடி கன்வெக்ஷன்ல பார்த்த மாதிரி தான், சாரி கண்டக்ஷன்ல பார்த்த மாதிரி தான். சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ 1 meter square எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸையும் நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப எப்படி சொல்லலாம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H can be defined as rate of heat transfer between a solid surface and a fluid solid surface and a fluid per unit surface area per unit delta, which means temperature difference. Okay, nalla paarenga heat transfer coefficient ingrathu enna, onnulla rate of heat transfer between a solid surface and a fluid. Okay, idu vandu unit la irundhu derive pannadhu. Okay, heat transfer coefficient oda unit na watt per மீட்டர் ஸ்கொயர் கேள்வி. இந்த யூனிட்டை வச்சு என்ன டிரைவ் பண்றாங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பிட்வீன் ஏ சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் ஏ ஃப்ளூயிட் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா பர் யூனிட் விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ மீட்டர் ஸ்கொயர் பதிலாக 1 போட்டீங்கன்னா கேள்வி, சாரி டெம்பரேச்சருக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வாட்டுன்னு வந்துருமா? ஸோ இந்த டேம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டைரக்ட் டெஃபினேஷன் இல்லை, டிரைவ்டு டெஃபினேஷன் தான். ஓகே, ஹச்னு மென்ஷன் பண்ணுவாங்க, யூனிட் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கேள்வி. தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன? வாட் பர் மீட்டர் கேள்வி, வாட் பர் மீட்டர் கேள்வி, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அதனால தான் அது கீழே நான் எழுதுறேன். இது படிக்கும்போது அதை லைட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகே, தெர்மல் கண்டக்டிவிட்டினா வாட் பர் மீட்டர் கேள்வின், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா மீட்டர் ஸ்கொயர் கேள்வின்.